ஹாய் வணக்கம். உங்கள் சத்யா வழங்கும் தெருவிலே திருவிழா நிகழ்ச்சி நாம புதியம்புத்தூர்ல பிரம்மாண்டமா கோலாகல கொண்டாட்டமா இப்ப ஆரம்பிக்க போறோம். போன வாரம் ஓட்டப்பிடாரத்தில் ரொம்பவே சூப்பராக குதூகலமாக அந்த ஷோ நடந்து முடிஞ்சது, வெற்றிகரமாக போட்டியாளர்கள் பார்த்தாச்சு. இப்போ இந்த வாரம் நம்ம புதியம்புத்தூரில் இருக்கோம். ஜவுளிக்கே வந்து பேர் போன புதியம்புத்தூரில் இன்றைக்கி ஷோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை விட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகான பிரம்மாண்டமான இந்த கோவில் முன்னாடி, இது வந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில், ரொம்பவே சிறப்பான, பல வருஷங்கள் 4 தலைமுறை கண்ட ரொம்பவே அழகான சிறப்பு மிக்க கோவில் பக்கத்தில் நிற்கிறோம். அதை விட இன்னும் சிறப்பு என்னென்னா, இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது. ஸோ இந்த கிணறு வந்து செங்கல் வந்து அந்தரத்தில் நின்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செங்கல் வண்டியே வந்து அந்தரத்தில் நின்னதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ சிறப்பான இந்த கிணறு பக்கத்தில் இருந்து தான் நம்ம ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ சூப்பரான சிறப்பான கோவிலேருந்து நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். நம்ம இப்போது புதியம்புத்தூர்லேருந்து ஷோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்கள் சத்யா வழங்கும் தெருவிலே திருவிழா. செம ஜாலியாக போகுது நம்மளோட ஷோ. இங்கே நிறைய பேர் வந்து இப்போ அவங்களோட பேர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். அவங்க எல்லாரோட பேரையுமே நாங்கள் வந்து எழுதி போட்டிருக்கோம். ஸோ இப்போது இந்த போட்டியில் கலந்துக்க போகிற 10 பேர் வந்து கலந்துக்கலாம், ஓகேங்களா? போட்டியாளர் 10 பேர் தான். இந்த 10 பேரும் இந்த டப்பாக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி பாப்பாவை வந்து கூப்பிட போகிறோம். அவங்க தான் வந்து இந்த 10 பேரையும் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஹலோ, உங்கள் பேர் என்ன? ஹசினியா. என்ன படிக்கிறீங்க நீங்கள்? ஓ, பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்களே, சூப்பர். இப்போ எங்கே வந்திருக்கீங்க? கோயிலுக்கா? நம்ம இப்போ ஷோ பண்ணலாமா, கேம் ஷோ? ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இது உள்ளேருந்து ஒரு 10 பேப்பர் எடுக்க போறீங்க, சரியா? நல்லா கலக்கி விட்டுட்டு எடுங்க பார்க்கலாம். எடுங்க, ஒன்று ஒன்றா எடுங்க செல்லக்குட்டி. 1. ஆ, இன்னொன்று. ம், இன்னொன்று. 3. 4. 5. கிண்டிக்கோங்க இப்படி. ஆ, 5. 6. கிண்டுங்கம்மா, கிண்டுங்க. ம், அடியிலிருந்து கிண்டி விட்டாச்சு. ம், இப்போ எடுங்க. ஓகே, அடுத்து. ஓகே, இன்னும். 9வது போட்டியாளர். ம், இருங்கடா இருங்கடா, வர. 10வது போட்டியாளர் யாரு? லாஸ்ட் போட்டியாளர். எடுங்க பார்க்கலாம். ஓகே, நன்றி நன்றி குட்டிமா, 10 பேரை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ போட்டியெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, 10 பேர் வந்து போட்டியாளர் வந்தாச்சு. ஸோ இந்த 10 பேர் யார் அப்படிங்கிறது தெரியல, பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர ஆர்வத்தோடு இருக்காங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம போட்டிக்குள்ளே போகலாமா? ஓகே, சத்யா என்றாலே சந்தோஷம்தான். ஓகே, பயங்கர எதிர்பார்ப்போடு எல்லாருமே நம்மளை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்து போட்டி என்ன அப்படிங்கிறத நான் அவங்க எல்லாருக்குமே சொல்லிடுறேன். இந்த பக்கம் வந்து பூட்டு இருக்குது, ஒரு 12 பூட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த பூட்டுக்கு மேட்சான சாவி இருக்குது. ஸோ திண்டுக்கலுக்கே வந்து ஃபேமஸான பூட்டு, இதை தான் இன்றைக்கி வந்து நம்ம திறக்க போகிறோம். ஸோ எத்தனை பூட்டி, ஒரு நிமிஷத்தில் அவங்க எத்தனை பூட்டு வந்து திறக்க போகிறாங்க, அதுதான் வந்து இன்றைக்கி போட்டி. ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த 10 பேர் தான் வந்து இந்த போட்டியிலே கலந்துக்க போகிறாங்க. அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ போட்டிக்குள்ளே போக போகிறோம். விதிமுறைகள் நான் வந்து சொல்லிடுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், அதாவது உங்களுக்கு 60 நொடிகள் வந்து தரப்படும். இந்த 60 நொடிகளில் எத்தனை பூட்டு வந்து நீங்கள் திறக்கிறீங்க அப்படிங்கிறது தான். சாவி வந்து வளைஞ்சு போயிடக்கூடாது. ஸோ குட்டி சாவியாக இருக்குது, பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ பூட்டு திறக்கீங்கன்றதில், ஆனால் எவ்வளோ பொறுமையாக வந்து பண்ணுறீங்க, அழகாக வந்து எத்தனை இதை மேட்சிங்காக திறக்க போகிறீங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போது முதல் போட்டியாளர், நல்லா கைத்தட்டுங்க, முதல் போட்டியாளர் வரப்போகிறாங்க. எம் முத்துசெல்வி. நம்ம நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளர் முத்து செல்வி. வணக்கம் முத்து செல்வி. வணக்கம். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே படபடப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிகள் எல்லாம் கலந்துருக்கீங்களா? எதுக்கும் போனது கிடையாது. எதுவுமே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? சரி, அப்ப வந்து வின்னர் நீங்க தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க எப்படி? நானும் ஃபர்ஸ்ட் தான் முடிவு பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வின் பண்றது போனும் உங்களுக்கு தான்.
நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு, இருக்கு. நம்பிக்கையோட வந்திருக்காங்க நம்ம போட்டியில கலந்துக்கிறதுக்காக. சரி, வீட்ல எல்லாம் வந்து ஸ்பீடா வேலை பாப்பீங்களா ஸ்லோவா வேலை பாப்பீங்களா? ரொம்ப ஸ்பீடா வேலை பாப்பேன். ஓ, ஸ்பீடா வேலை செய்வீங்க. காலையில அப்ப ஒரு 6 மணிக்கு எந்திரச்சா? 6 மணிக்கு இல்ல, 5 மணிக்கு வேலை பாத்து எந்திரச்சு வேலை பார்த்து 10 மணி வரைக்கும் வேலை தான். வேலை பாப்பீங்க. சரி, நீங்க இல்லத்தரசியா இருக்கீங்களா இல்ல வேலை எல்லாம் செய்றீங்களா? நான் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வேலை பாக்கேன். வேலை செய்றீங்க, சூப்பர். அப்ப கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க, நிறைய சுறுசுறுப்பா இருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே, எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு விசால ரொம்ப பிடிக்கும். விஷால் ரொம்ப பிடிக்கும், அது கலர் காம்பினேஷன் வேற ஒண்ணு இல்ல. நம்ம தலைவர் வந்து நம்ம மாநிலத்தின் கலர் கருப்பு கலர், அதனால சகோதரியும் வந்து அதே மாதிரி பிடிக்கிறாங்க. என்ன காரணம், ஹைட்டா கலரா என்ன என்ன எதுக்காக பிடிக்கும்? அண்ணன் அப்படி இருப்பாங்க, ரொம்ப டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். விஷால் சூப்பரா டான்ஸ் ஆடுவாரா? சரி, என்னைக்காவது வந்து வீட்டுல வந்து உங்க கணவர் அந்த மாதிரி விஷால் டான்ஸ் ஆடாருங்க, நீங்க ஒரு நாள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி சிலுக்கு மரமே அந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆனது அந்த மாதிரி எங்களுக்கு டைமே கிடையாது டான்ஸ் ஆட. டான்ஸ் ஆட டைம்ல இப்ப வந்து இவங்க சொல்றத பார்த்தா ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. ஃபீல் பண்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. இல்ல, சரி, இனிமே நான் வந்து இப்ப உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். வீட்டுக்கு போயிட்டு நீங்க வின் பண்ணிட்டீங்க, போனோட போயிட்டு அண்ணா கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறோம்னு சொன்னா என்ன பாட்டு விஷாலுக்கு ஜோடியா யார் யார நினைச்சிட்டு ஆடுவீங்க? விஷாலுக்கு யார் ஜோடி சூப்பரா இருப்பா? தமனா. தமனா அதுலயும் கலரை பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட், சூப்பர். சரி, அப்ப இப்ப என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க வீட்டுல போய்? சரியே, நான் அவ்வளவா இப்போ எனக்கு வரல. நம்ம வந்து பாட்டு எங்க ரசிக்கிறோம், விஷால மட்டும் தானே ரசிக்கிறோம். சூப்பர். இப்ப நம்ம வந்து முதல் போட்டியாளர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ அவங்க வந்து இப்ப போட்டிக்குள்ள போறதுக்கு தயாரா இருக்காங்க. தயாரா இருக்கீங்க? தயாரா இருக்கோம். ஓகே, நாங்க போட்டிக்குள்ள போறதுக்கு தயாரா இருக்கோம், நீங்க தயாரா இருக்கீங்களா? நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. இப்ப நம்ம வந்து போட்டிக்குள்ள போலாம். ரெடியா இருக்கீங்களா? போட்டிக்குள்ள போலாமா? ரெடி. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த பூட்டை வந்து எடுத்து திறக்க போறீங்க. நான் வந்து உங்களுக்கு டைம் சொல்ல போறேன், சரியா? உங்களோட கால நேரம் வந்து 1 நிமிஷம் தான், சரிங்களா? ஓகே, ரெடி, உங்களோட டைம் ஸ்டார்ட். நல்ல கைத்தட்டி நீங்க உற்சாகப்படுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான், உங்க ஊர்ல இருக்கிறவங்க தான் போட்டியில கலந்துக்கிறாங்க. நல்ல கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. பதறவே வேண்டாம், மெதுவா ஒரு பூட்டு வந்து சக்சஸ் திறந்துட்டாங்க. ஒண்ணுன்னா, ஐயோ, சாவி எல்லாம் பறக்குது, சாவி பறக்குது பாருங்க. பொறுமை பொறுமை, உங்களுக்கு நேரம் நிறையவே இருக்கு. 30 நொடிகள் தான் ஆயிருக்கு, இன்னும் 30 நொடிகள் இருக்கு வச்சிடணும், சரியா? முடிந்தது. ஆனா பரவாயில்ல, வெற்றிகரமா 2 பூட்டுச்சாவிகள் வந்து திறந்திருக்காங்க. ஓகே, நன்றி நன்றி. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 2 பூட்டு வந்து திறந்துட்டீங்க. பொறுமையா திறந்தீங்களா? ரொம்ப பதறி பதறி திறந்தீங்களா? இல்ல, ரொம்ப பொறுமையா தான் திறந்தேன். அதனாலதான் நீங்க 2 பூட்டு வந்து திறந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிப்பா, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். ஓகே, சத்யா என்றாலே சந்தோஷம். முதல் போட்டியாளர் வெற்றிகரமா ரொம்பவே சூப்பரா வந்து பூட்டை திறந்திருக்காங்க, 2 பூட்டு வந்து திறந்திருக்காங்க. ஸோ அடுத்த போட்டியாளர் யாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? 2வது போட்டியாளர் பி லிங்க புஷ்பம். லிங்க புஷ்பம், நல்லா கைத்தட்டுங்க. 2வது போட்டியாளர் வராங்க, உங்களுக்கு வரவேற்பு பலமா கொடுக்க வேண்டாமா? சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பரா ஃபீல் பண்ணுங்க. கண்ணெல்லாம் கலங்கி போன மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, பதட்டமா இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல, நம்ம வீட்டுல வந்து ஊருக்குலாம் போகும்போது வீட்டை பூட்டிட்டு தானே போவோம். சோ ஊர்ல இருந்து வந்தோடனே என்ன பண்ணுவோம்? திறந்து எடுப்போம். அவ்வளவுதான், வீட்டை திறப்போம், பீரோ எல்லாம் திறப்போம்ல. ஆமா, அது மாதிரி அதே மாதிரிதான் நீங்களும் இந்த வந்து போட்டை வந்து திறக்க போறீங்க. சரி, நீங்க எத்தனை போட்டு, நம்ம முதல் போட்டியாளர் வந்து பாத்தீங்கன்னா 2 பூட்டு திறந்துட்டாங்க, நீங்க எத்தனை திறந்துடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு? ஒரு 5 திறந்துடலாம். 5 திறந்துருவாங்க, கை தட்டுங்க. 5 பூட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. திறக்கலாமா? ரெடியா? 2வது போட்டியாளர் தயாரா இருக்கீங்களா?
ரெடி, உங்களோட டைம் ஸ்டார்ட். பொறுமையா பொறுமையாவே பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, டிங் டிங் பொறுமையா பண்ணுங்க. மாத்தி தரணும் சாவி வந்து மாத்தி பிடிங்க. ஊர்க்கெல்லாம் போகும்போது வீட்டை கூட்டி போவீங்களா இல்லையா? மூன்றாவது போட்டியாளர் யாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். மூன்றாவது போட்டியாளர் எஸ் பத்மா. அரசி பத்மா வாங்க, உங்க சிரிப்புக்கே பரிசு கொடுத்துடலாமே. இரண்டாவது போட்டியாளரை தொடர்ந்து மூன்றாவது போட்டியாளர் வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கு. நம்ம புதியம்புத்தூர்ல ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? புதியம்புத்தூர்ல ரெண்டு பேர் கலந்துகிட்டாங்க, வின் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நாங்களும் வந்து உங்களை சொல்றோம். சோ நீங்க எத்தனை பூட்டு திறந்துடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு? அது எங்க சுமார் ரெண்டாடு திறந்துடலாம். ரெண்டு பூட்டு, சுமார் ரெண்டு பூட்டு. பாருங்க, நிஜமாவே இப்படி சொல்றவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போட்டிக்கு போக தயாரா இருக்கீங்களா? இப்ப உங்க கணவருக்கு பிடிச்ச நடிகை யாருன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஜிவாஜி தான் பிடிக்கும். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன. ஏன் போட்டிக்குள்ள போலாமா? தயாரா இருக்கீங்களா? ஓகே, உங்களோட நேரம் துவங்க போகுது. ரெடி ஸ்டார்ட். நல்லா கை தட்டுங்க, அப்பதான் அவங்க வந்து பூட்டை திறக்கிறதுக்கு கூட ஒரு உற்சாகமா திறப்பாங்க. ஓகே, ஒரே சாவி தான், வேற சாவி யூஸ் பண்ணுங்க. ஒரு பூட்டு திறந்திருக்கீங்க, இருந்தாலும் சந்தோஷம் தான். ஓகே, நீங்க கலந்துக்கிட்டது. ஓ, ரெண்டு பூட்டு திறந்துட்டீங்களா? வெரி குட், நன்றி நன்றி, தேங்க்யூப்பா. மூன்றாவது போட்டியாளரை தொடர்ந்து நான்காவது போட்டியாளர் யாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்திரலாம். மகராசி ஆர் மகராசி. கைத்திட்டுங்க,
உங்க ஊர்ல இருக்கிறவங்க தான். உங்க பேர் சொல்லுங்க. மகராசி. என்ன பண்றீங்க நீங்க? கடையில வர்க் பண்றேன். கடை? நீங்க தையல் வேலை தான். சூப்பர். எப்படி போகுது உங்க வேலையில? நல்லா இருக்கு. நல்லா போயிட்டாங்க. இது வரைக்கும் போட்டி எல்லாம் பாத்தீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா விதிமுறைகள் எல்லாமே? சோ போட்டியில வந்து பாத்தீங்கன்னா பூட்டு நீங்க திறக்கணும். ஒரு நிமிஷத்துல எத்தனை பூட்டு திறக்குறீங்க அதுதான் முக்கியம். சரிங்களா? போட்டிக்கு தயாரா? ஒண்ணுறந்துட்டாங்க. மூன்றாவது பூட்டு திறந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர். 30 செகண்ட் தான். மூன்றாவது பூட்டு திறந்துட்டாங்க பாருங்க. வெரி குட் வெரி குட். நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்துங்க அவங்கள. மூணு பூட்டு திறந்திருக்காங்க. அடுத்தது சீக்கிரம் சீக்கிரம். வின்னர் இவங்க தான். நான்காவது பூட்டு வெற்றிகரமாக திறந்திருக்காங்க. சூப்பர். நேரம் சீக்கிரம். போட்டியாளர் ரொம்ப அழகா விளையாண்டாங்க. 4 பூட்டு வந்து திறந்திருக்காங்க. அவங்கள தொடர்ந்து 5வது போட்டியாளர் யாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. 3வது போட்டியாளர் வராததுனால குட்டி பாப்பா வந்து மறுபடியும் ஒரு போட்டியாளரை வந்து எடுக்க போறாங்க. குட்டிமா ஒரு சீட் எடுங்க பார்க்கலாம். நல்லா கிண்டி விட்டு எடுங்கடா. கிண்டிக்கோங்க கிண்டிக்கோங்க. ஒரு சீட்டு. தேங்க்யூ. ஓகே. அந்த போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். சீனி பிரியா. எஸ் சீனி பிரியா. ஓகே வாங்க சீனி பிரியா. சூப்பர். சீனி பிரியா என்ன படிக்கிறீங்க? 9th. எப்படி உங்களுக்கு பேர் வச்சாங்க சீனி பிரியா? ஸ்வீட்டா இருப்பீங்களா? தெரியல. தெரியலையா? சரி, நீங்க பேசும்போதெல்லாம் எப்படி பேசுவீங்க? ஸ்வீட்டா பேசுவீங்களா? அதுக்கும் வெக்கமா? சூப்பர். வெக்கம் அதிகமா படுறதுனால ஒருவேளை அப்படி பேர் வச்சிட்டாங்களா என்னமோ. சரி, நீங்க விதிமுறைகள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்களா? எப்படி கலந்துக்கணும் தெரியுமா? சூப்பர். என்ன பண்ணணும் சொல்லுங்க. நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுங்க. சீனி தங்கம். எப்படி அவங்க மாதிரி நீங்களும்
ஸ்வீட்டா இருப்பீங்களா? ஓகேப்பா, சூப்பர். போட்டி விதிமுறைகள் தெரியும் தானே? ரெடியா இருக்கீங்களா? சரி, அவங்க சகோதரி வந்து நாலு பூட்டு திறந்துட்டாங்க, நீங்க எத்தனை பூட்டு திறக்கலாம் நம்பிக்கை இருக்கு? அஞ்சு திறப்பு. அஞ்சு திறந்துருவாங்க, கை தட்டுங்க நல்லா. அவங்களுக்கு அஞ்சு பூட்டு போட்டிக்குள்ள போலாமா? ரெடி, உங்களோட நேரம் துவங்குகிறது. அவங்க நாலு பூட்டு திறந்துட்டாங்க, இவங்க அஞ்சு பூட்டு திறந்துறேன் சொல்லிட்டாங்க. பொறுமையாவே பண்ணுங்க. நீங்க வாழ்க்கை. ஏழாவது போட்டியாளர் செல்வசுந்தரி வந்து இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறாங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடி, உங்களோட கால நேரம் ஸ்டார்ட். பொறுமையாவே திறங்க. குலதெய்வ தரத்துல மனசுல நல்லா வேண்டிக்கோங்க. முதல் பூட்டு திறந்தாச்சு. ஓகே, உங்களோட கிண்ணத்திலே போடுறங்க. நன்றி. வாங்க, என்ன அவங்களுக்கு பலத்த கைத்தட்டல்கள். வாங்க வாங்க. அருணா தேவி மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா. எப்படி நீங்க வரும்போது எல்லாரும் கை தட்டுறாங்களே, என்ன விஷயம்? இல்லவா, ஒரே திருப்பு அதான் வரும். ஏரியா மக்கள் அப்படின்னு உங்களுக்கு பலத்த கைத்தட்டல் இருக்கு. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? சீட் எடுத்தாலும் எனக்கு எடுக்கல. அதனாலயா? பாத்தீங்களா, பரவாயில்ல. உங்க பேர் வந்தாச்சு, சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஓகே, போட்டியோட நிபந்தனைகள் தெரியுமா? ஓகே, என்ன பண்ணணும்? கூட்டு திறக்கணும். ஓகே, சூப்பர். உங்களோட கால நேரம் ஸ்டார்ட். பொறுமையாவே பண்ணுங்க. ஒன்னு திறந்திருக்காங்க, ஒரு புட்டை வெற்றிகரமா திறந்தாச்சு. ரெண்டு வெற்றிகரமா திறந்தாச்சு. கை தட்டுங்க நல்லா.
திட்டுறாங்கப்பா, திட்டுங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க, கை தட்டி. ஓகே, டைம் முடிப்போது, சீக்கிரம் ஒரு குடா திறந்துருங்க. இரண்டு பூட்டுகள் வந்து தரந்திருக்காங்க, நல்லா கை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமா இருக்கு. இப்போ எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், இரண்டு பூட்டு வந்து திறந்துருக்கீங்க. எட்டாவது போட்டியாளரை தொடர்ந்து ஒன்பதாவது போட்டியாளர் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். யார் அந்த போட்டியாளர்? செல்வப்பிரியா. பா செல்வப்பிரியா, வாங்க செல்வப்பிரியா. சூப்பர், பாருங்களேன் மேக்கப்லாம் பண்ணி வந்திருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எப்படி படிக்கிறீங்க? சூப்பராக படி. சூப்பராக படிப்பீங்க, சூப்பர். எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சரத்குமார். ஒதுங்கி போனா பயந்தவன் நினைச்சிடாத. வெடிக்காத வரைக்கும், வெடிக்காத வரைக்கும் எரிவள அமைதியாக தான் இருக்கும், எரிவள அமைதியாக தான் இருக்கும், எரிவள அமைதியாக தான் இருக்கும். ஓகே, போட்டிக்குள்ள போலாமா? இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க நீங்க? இங்க தான் இருந்தீங்க. இங்க தான் இருந்தீங்க. எல்லாரும் எப்படி பண்ணாங்க பாத்தீங்களா? சோ ஓகே, போட்டிக்குள்ள போலாமா? தயாரா? ஓகே, அவங்க தயாரா இருக்காங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட். நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. உங்க ஊர்ல இருந்து வந்து ஒரு பொண்ணு வந்து அழகா வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க, போட்டியில இன்ட்ரெஸ்டிங்கா கலந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா, சந்தோஷமா இருக்கு. ஓகேடா, ஓகே, ரொம்பவே ஜாலியா, ரொம்பவே ஹாப்பியா. புதியம்புத்தூர்ல நம்ம சத்யா வழங்கும் தெருவிலே திருவிழா கோலாகல கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம போட்டியாளர்கள் 9 பேர் வந்து சக்சஸா விளையாடி முடிச்சாச்சு. 10th போட்டியாளர், இந்த நிகழ்ச்சியின் இறுதி போட்டியாளர் யார் அப்படிங்கறத பார்க்க போறோம். எம் தங்கம். தங்கம் எங்க இருக்கீங்க? போட்டியாளர் சரியா, எத்தனை பூட்டு திறந்துடலாம்? அஞ்சு பூட்டு திறந்து வின் பண்ணிருவாங்க. சூப்பர், எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியின் இறுதி போட்டியாளர். ஓகே, போட்டிக்குள்ள போலாமா? ரெடி, உங்களோட நேரம் ஸ்டார்ட். நிகழ்ச்சியின் இறுதி போட்டியாளர் எங்க ஓடுறீங்க நீங்க? எத்தனை தரப்புன்னு சொன்னீங்க?
அஞ்சு ஒண்ணு திறந்துக்கீங்க. பரவாயில்ல, உங்க ஜீவனுக்கு வந்து ஒரு பூட்டை வந்து பெரிய விஷயம் தான். சூப்பர்டா, சூப்பர். என்ன படிக்கிறீங்க சொன்னீங்க? செவன்த். சூப்பர். உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? முதல்ல விஷால். விஷாலா? இன்னைக்கு எல்லாருக்கும் விஷால் தான் பிடிக்குமா? ஒரே ஏரியா. ஓகே, சூப்பர். இப்போ எந்த காமெடியன் பிடிக்கும் ரொம்ப? சூரி. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கூட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். நீ போய் புரட்டா எடுத்துருவா. டே அப்புக்குட்டி, நீ போய் கோட்டை போடுறான். அதுக்கு என்ன போட்டுருவான்? சூரி ரொம்ப பிடிக்குமா? புரோட்டா சூரியா? சரி, நீங்க புரோட்டா சாப்பிட்ற மாதிரியே தெரியலையே. சரி, உங்களுக்கு என்னைக்காவது இந்த மாதிரி 50 புரோட்டா சாப்பிட்டா ஃப்ரீ காசு கொடுக்க வேணாம்னா எத்தனை புரோட்டா சாப்பிடுவீங்க? நீங்க எந்த சங்கத்துல இருக்கீங்க? புதியம்புத்தூர்ல சத்யா வழங்கும் தெருவிலே திருவிழா ரொம்ப சிறப்பா கோலாகலமா ரொம்ப ஜாலியா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம 10 பேருமே வந்து போட்டியில கலந்துகிட்டாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, மகராசி 4 புட்டு திறந்திருந்தாங்க, சீனி பிரியாவும் வந்து 4 புட்டு திறந்திருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, இன்னும் 1 நிமிஷம் அவங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த டைமிங்ல யார் வின் பண்றாலோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ரொம்பவே சூப்பரான ஃபோன் வந்து கிஃப்டா போகுது. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மகராசி. மகராசி, நீங்க? சீனி பிரியா. போட்டி வந்து பயங்கரமா இருந்தது, எல்லாருமே ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. ஸோ நீங்க ரெண்டு பேருமே வந்து அதிகபட்சமா 4 புட்டு திறந்திருக்கிறதுனால உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் போட்டி இருக்க போகுது. சரியா, இப்ப நீங்க விட்டு கொடுக்க போறீங்களா, இவங்க விட்டு கொடுக்க போறாங்களா? தெரியல. நீங்க? சரி, ரெண்டு பேருமே வந்து போட்டி கடுமையா இருக்க போகுது. உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் தான் கொடுக்குறோம், அதுல நீங்க எத்தனை போட்டு தரக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வின்னர். ஓகேவா? ஓகே, போட்டிக்குள்ள போலாமா? ரெடியா இருக்கீங்களா? சரி, முதல் போட்டியாளர் சீனி பிரியா, வாங்க. ஏன்னா அவங்க சின்ன பொண்ணா இருக்கிறதுனால நீங்க விட்டு கொடுங்க அவங்களுக்கு. ஓகே, உங்களோட டைம் ஸ்டார்ட். கைத்தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. இப்ப இதுல ஜெயிக்கிறவங்க யாரு, அவங்களுக்கு தான் வந்து மொபைல் போன் கிடைக்க போகுது. ஒரு நிமிஷம், ஒன்னு திறந்துட்டாங்க, 7 செகண்ட் தான். ஸ்பீட் பண்ணுங்க, ஸ்பீட் பண்ணுங்க, ஸ்பீடு. ஸ்பீடு காணாது, இன்னும் ஸ்பீடா? ரெண்டாவது போட்டு திறந்துருக்காங்க, மூணாவது, அடுத்தது. சீக்கிரம் சீக்கிரம் டைம் முடிய போது, சீக்கிரம். ரொம்ப ஹாப்பி. ஓகே, நம்மளோட சீனி பிரியா வந்து 5 புட்டுகள் திறந்திருக்காங்க. இப்போ அவங்களோட மோத போறது நம்மளோட மகராசி. ஸோ இளம் சிங்கமா இல்லைன்னா சிறுத்தையா அப்படிங்கறத இப்ப பாக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. எப்படி ஃபீல் பண்ணீங்க? 5 புட்டு திறந்திருக்காங்க, 6 புட்டு திறக்காங்க, 6 புட்டு திறப்பேன்னு சொல்றாங்க. நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஓகே, உங்களோட டைம் ஸ்டார்ட். ஒன்னு திறந்துட்டாங்க, நல்லா கைத்தட்டுங்க அவங்களுக்கு. கடுமையான போட்டி போய்கிட்டு இருக்கு இப்போ. கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. இரண்டு புட்டுகள் மட்டும்தான் நம்ம மகராசி வந்து திறந்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஃபீல் பண்றீங்க?
உரிமையாளர் தமிழ் செல்வன் அவங்க தான் வந்து இந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்க போறாங்க. வாங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கண்ணா? சத்யானாலே சந்தோஷம் தானே, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்கீங்க, சத்யானாலே சந்தோஷம் தான் அப்படி. இப்ப கிஃப்ட் கொடுத்துடலாமா? முதல் போட்டியாளர் முத்துச்செல்வி, இரண்டாவது போட்டியாளர் அருணாதேவி, மூன்றாவது போட்டியாளர் மகராசி, நான்காவது போட்டியாளர், ஐந்தாவது போட்டியாளர் லிங்க புஷ்பம், ஓகே, ஆறாவது போட்டியாளர் சீனி தங்கம், ஏழாவது போட்டியாளர் செல்வ சுந்தரி, எட்டாவது போட்டியாளர் தங்கம், ஓகே, ஒன்பதாவது போட்டியாளர் செல்வ பிரியா, ஓகே, பத்தாவது போட்டியாளர் சீனி பிரியா, ஓகே, சீனி பிரியா வாங்கியிருக்காங்க. புதியம்புத்தூர்ல சத்யா வழங்கும் தெருவிலே திருவிழா வின் பண்ண நம்மளோட சீனி பிரியா அவர்களுக்கு நம்மளது சத்யாவின் ஜிஎம் வந்து பார்த்திபன் சார் அவங்க வந்து அழகான இந்த மொபைல வந்து கிஃப்டா இப்ப வந்து கொடுத்திருக்காங்க. சோ எப்படி ஃபீல் பண்றீங்கமா? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? மொபைல் போன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குல்ல சத்யானாலே? சந்தோஷம்தான். சந்தோஷம்தான், ஓகே, தேங்க்யூமா. இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடைபெற உதவியாக இருந்த நம்ம தமிழ் செல்வன் அவங்களுக்கு நம்மளோட ஜிஎம் பார்த்திபன் சார் வந்து ஒரு அழகான கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. நன்றி. புதியம்புத்தூரில் நம்ம சத்யா வழங்கிய தெருவிலே திருவிழா ரொம்ப கோலகல கொண்டாட்டமாக சிறப்பாக நடந்து முடிஞ்சது. வின்னர்ஸ் யாரும் பார்த்தாச்சு, ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இதே மாதிரி வேறொரு ஊரில் இதே இடத்தோட இதே கொண்டாட்டத்தோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் வசந்தா. நன்றி.